நாட்டு மக்கள் மீண்டும் முகக்கவசம் அணிய வேண்டுமா? இலங்கையில் மீண்டும் முகக்கவசத்தினை கட்டாயமாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சீனாவில் தற்போது மீண்டும் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளது. நிலைமையை கருத்தில் கொண்டு அண்டை நாடான இந்தியாவும் அதன் சுகாதார நிலைமைகளை இறக்குவதில் கவனம் செலுத்தியுள்ளது. இவ்வாறான பின்னணியில் இலங்கையின் தயார்படுத்தல்கள் என்ன என்பது தொடர்பில் டெய்லி சிலோன் செய்தி சேவை இது தொடர்பில் சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரத்திடம் வினவிய போது முகக்கவசத்தின் முக்கியம் தொடர்பில் மக்கள் நன்கு புரிந்துள்ளனர். இந்நிலையில் நாம் அதனை கட்டாயமாக்க தேவையில்லை. மக்கள் சிந்தித்து செயற்படுவார்கள். அவர்கள் அனைவரும் இந்நேரத்தில் ஒன்றிணைந்து இதனை அணிவதே சிறந்தது. முகக்கவசத்தினை மட்டும் பாவிக்காது ஏனைய சுகாதார வழிமுறைகளை கையாளுமாறும் மக்களிடம் கூறுகிறோம். உறைவழிகளை பேணிதல், கைகளை சுத்தப்படுத்தல், சானிடைசர் போன்றவற்றினை பாவித்தல் இவைகளும் இதில் அடங்குகின்றன. இவற்றினை கடைபிடித்தால் இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களை அடையாளம் காணும் பரிசோதனைகள் விமான நிலையங்களில் தொடர்ந்து முன்னெடுக்கவில்லை. ஏனெனில் அது விஞ்ஞான பூர்வமாக தோன்றவில்லை. உலகளவில் கொரோனா அதிகரித்த போது இலங்கையில் தொற்றாளர்கள் குறைய இருந்த காலகட்டத்தில் பரிசோதனைகளை முன்னெடுத்த போதிலும் அது வெற்றியான ஒரு முறை அல்ல. இந்த பரிசோதனைகளில் எளிதில் தொற்றாளர்கள் இனம் காணப்பட மாட்டார்கள். எனவே இப்போது உலகில் எந்த நாட்டிலும் இந்த முறைகள் பாதிக்கப்படுவதில்லை. நாமும் அதனை நிறுத்தி விடுவோம் என தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சிலோன் கியூப் நியூஸுடன் இணைந்திருங்கள்.